அசோக், இந்த கேஸை நீங்க தொடாம இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். நீங்க முன்ன மாதிரி என்கிட்ட நடந்துக்கவே மாட்டேங்கிறீங்க. எப்ப பார்த்தாலும் ஒரே வர்க், ஒரே டென்ஷனா இருக்கீங்க. டார்லிங், விடுங்க, போங்க, போய் முதல்ல குளிச்சிட்டு வாங்க, சாப்பாடு ரெடியா இருக்கு. நோ டார்லிங், இந்த ரெண்டு பேஜ் முடிச்சிட்டு வந்துறேன். ஓகே, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். கம் ஆன் டார்லிங், நீங்க முதல்ல போய் குளிச்சிட்டு வாங்க. நீங்க என்ன சொன்னால நான் கேட்க மாட்டேன். வேண்டாம் டார்லிங், என்ன கேளு, போங்க, முதல்ல போய் குளிச்சிட்டு வாங்க. எப்ப பார்த்தாலும் வேலை, நான் சொல்றேன், போங்க, முடியாது முடியாது, போங்க. ஐயோ, ஏய், அசோக், என்ன டார்லிங், எவிடன்ஸ் ஃபுல் டீடைல்ஸ் எடுக்கணுமா? ஆமாமா. அசோக், அங்க கிடைச்ச மொபைல் ஏதாவது கால் வந்திருக்கான்னு செக் பண்ணீங்களா? அது டேமேஜ் ஆயிடுச்சு, நாளைக்கு அதை ரிப்பேர் பண்ணி தான் ஏதாவது ப்ரூஃப் மாட்டதான் பார்க்கணும். அப்படியா? ஏ அசோக், இந்த சிம் கார்டு நம்ம கிட்ட இருக்கிற மொபைல போட்டு பார்த்தா என்ன? குட் ஐடியா, குடு பார்க்கலாம். குடு, இந்தாங்க. போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் படி டாக்டர் சோம்நாத் கொலையா இருக்கிறது 3 மணிக்குள்ள, ஆனா லாஸ்ட் கால் போயிருக்கிறது 2:30 மணிக்கு. அப்படின்னா சாகரத்துக்கு முன்னாடி இந்த நம்பர்ல இருந்து அந்த நம்பருக்கு போன் போயிருக்கு. இந்த நம்பர் யாருது? மிஸ்டர் பிலிப்போடது. பிலிப்பா? நியூ இயர் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணாரே, அந்த பிலிப்பா? எஸ். பிளான்டர் பிலிப்? எஸ். அசோக், மெசேஜ் பாருங்களேன். This is your last new year. Oh God. It's a pre-planned murder. நீங்க சொன்ன இந்த மொபைல் விஷயத்தை எவிடன்ஸா வச்சுக்கிட்டு பிலிப்ப நம்ம கஸ்டடியில எடுப்போம். அதுல சார், அன்னைக்கு ராத்திரி அந்த பிலிப் பார்ட்டியை முடிச்சுட்டு போதையில ஃபார்ம் ஹவுஸ்லயே இருந்திருக்கான். அவன் வீட்டு வேலைக்காரன் பிலிப் வீட்டை விட்டு வெளியே போகலன்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கான். ஒன்னு பிலிப் பண்ணிருக்கணும், இல்ல பிலிப்புக்காக வேற யாராவது பண்ணிருக்கணும். சார், அந்த பிலிப் மொபைல் என்கிட்ட தான் இருக்கு, அது சம்பந்தமான டீடைல்ஸ் எல்லாம் நான் கலெக்ட் பண்றேன் சார். பிலிப் இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள பர்சன், இது சம்பந்தமா எல்லா டீடைல்ஸும் கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நாம அவனை விசாரணை பண்ண முடியும். எதுக்கும் அவன் மேல ஒரு கண்ணை வச்சு. ஓகே சார், நான் ஃபாலோ பண்றேன். சார் சொல்லுங்க சார், காலையில 10 மணில இருந்து ஆபீஸ் வீடெல்லாம் அப்சர்வேஷன்ல இருக்கு சார். சார், நான் உங்களை கண்டிப்பா மீட் பண்றேன் சார். ஐ வில் மீட் யூ சார். நதிங் சார, ஐ வில் மீட் யூ சார். ஓகே சார், பை. கமிஷனர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது இப்படி குழந்தை மாதிரி விளையாடுறிய. கோவப்படாதீங்க, உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் ஒரே டென்ஷன் தான். எனக்கு வேற டென்ஷன் வந்துருச்சு. இங்கே வா. இங்க இல்லாம வேற எங்க? சார், நான் மேல ரூமுக்கு போறேன் சார். ஏன் ஹீரா, நீங்க என்ன விட்டு விலகி போக பாக்குறியா? உனக்கு இஷ்டம் இல்லன்னா நீ மேல போ. நீ என்னோட லீகல் அட்வைசர், உன்னோட அட்வைஸ கேட்டா எனக்கு நிம்மதி கிடைக்கும் நினைச்சேன். அப்படின்னா நான் இங்கே இருக்கேன் சார். நீ ஒரு பெக் அடிச்சா பேசுறதுக்கு ஏதாவது விஷயம் கிடைக்கும். இந்த ஹீரா, எனக்கு இதெல்லாம் பழகல சார். பயப்படாத, போக போக எல்லாம் தானா பழகிடும்.
என்ன நம்பி வந்த யாரையும் நான் கைவிட்டதே இல்லை. எங்க போனா? உன்னோட அழகு என்ன ஆட்டி படைக்குது. கம் ஆன் ஹீரா, ப்ளீஸ் ப்ளீஸ் ஹீரா, என்னை ஏமாத்தாத ப்ளீஸ். அவ்வளவு சீக்கிரத்துல அவசரப்படாத பிலிப், நான் வந்துட்டேன். உயிரை எடுக்கிறதுக்காகவே வந்திருக்கிற யம மரணம், ரத்தம் வெளியேறி செத்து போற சாதாரண மரணம் இல்ல. புரியலையா? பிளான்டர் பிரான்சிஸோட அன்பு மகள் பிலிப், இள ரத்த துடிப்புல நீ செஞ்ச அந்த ஒரு தப்புக்கு தண்டனை அனுபவிக்க வேண்டாம். அதுக்கு நான் வந்திருக்கேன். இந்த காலகட்டத்துல அந்த தெய்வத்துக்கிட்ட மட்டும் இல்ல, என்கிட்ட, இவகிட்ட, சகல ஜீவராசிங்க கிட்ட, இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லா பொண்ணுங்க கிட்டையும் நீ மட்டும் இல்ல, செத்து போன அந்த மூணு பேரும் அவங்க மட்டும் இல்ல, என்னோட டிக்ஷனரியில எழுதப்பட்டு இருக்கிற அந்த காம வெறி பிடிச்சு அலையிற அந்த ஃபெரோஸ், அந்த ஃபெரோஸ் கான் கூட என்கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும். மன்னிப்பு, மன்னிப்பு, நூறு தடவை இல்ல, ஆயிரம் தடவை இல்ல, லட்சம் தடவை நீ மன்னிப்பு கேட்டாலும் நான் மன்னிக்க மாட்டேன். நான் உன்னை உயிரோட வாழ அனுமதிக்கவே மாட்டேன், அனுமதிக்க மாட்டேன். நீ உயிரோட இருக்கவே கூடாது. வாய மூடுறா பிலிப். காம இச்சையை தண்டிக்க வந்த விபச்சாரின்னு என்ன நினைச்சிட்டியா? இல்ல, கண்டிப்பா இல்ல மில. அந்த ராத்திரி நேரத்துல நீங்க எல்லாரும் சேர்ந்து கொண்டீங்களே ஒரு அப்பாவி மனுஷன் டிரைவர் நாராயணராவ், அவரோட பொண்ணுதான் நான். எங்க அப்பாவை அநியாயமா கொண்ட உங்களை எல்லாம் பழி வாங்கறதுக்காக தான் நான் இவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருந்தேன்.